நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, ஆனா அதை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது நான் பேசக்கூடாது. ஆனா உங்களுக்கு கொடுத்த இந்த ஓட்டை தப்பித்தவறி வேறொரு மனிதனுக்கு நீங்கள் போட்டு விட்டால் உங்களுடைய ஓட்டு ஓட்டையாகிவிடும். நான் ஓட்டு போடாவேனான்னு சொல்ல, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, இந்த இடங்கள்லாம் அப்படியே ஸ்டக் ஆகிடும். அப்போ கரண்ட்டுக்கு என்ன பண்ணுவான் மனுஷன், பழைய காலத்துக்கு போகிற மாதிரி இருக்காங்க ஒன்று. இப்போ என்ன நம்ம செய்ய வேண்டியதுன்னா, இந்த தச்சு தொழிலில் இந்த ஸ்கூலெல்லாம் முன்ன வந்து ராட்டினம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் ரொம்ப கற்றுக்க வேண்டியது. இப்போ பிள்ளைங்க டைம் இருக்காது, ராட்டினம் கற்றுக்கிட்டாலே வந்து அந்த செல்ஃபோன் சிந்தனை இருந்தால் ராட்டினம் கற்றுக்க முடியாது. ராட்டினம் கற்றுக்குனா செல்ஃபோன் தானாக போயிடும். ராட்டினம் கற்றுக்கணும், ஏன்னா வர காலத்தில் வந்து கரண்ட்டு கிடையாது. 16 வருஷம் கரண்ட் இல்லைன்றார். 16 வருஷம் கரண்ட் இல்லை, இருண்ட பூமியாயிரும் அது சொல்ல முடியாது. சூரியன் இருக்கு இல்லையா, இரவு நேரம். ஆ, அப்போ என்னென்னா இந்த சோலார் சிஸ்டம் அது இது எப்போன்னு சொல்ல முடியாது, எந்த நேரம் எப்படி வேணாலும் நடக்கலாம். 2010 வரைக்கும் தான் கனெக்டடு, அதுலேருந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு எது மேலேயும் நம்பிக்கையும் கிடையாது. ஏன் நம்பிக்கை கிடையாதுன்னா, எது வேணால் அவங்க இஷ்டம் எப்போ பட்டன் அழுத்த போகிறான்னு நமக்கு தெரியாது. இவங்க எப்போ ராக்கெட் விடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க எப்போ காலில் அப்படி பட்டன் அழுத்த போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. சிலது போகிறது போய் தான் ஆகணும். சித்தர்கள் வரும்போது அவங்க போகும்போது பூமி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மனித நேயத்தோடு மனிதன் இருக்கணும். இது சட்டம், இந்த சட்டம் வந்து கோட்டா வாட்ஸ் ஆக்டில் இருக்குங்க. கோட்டா வாட்ஸ் ஆக்ட் தான் அதுதான். HRNC போர்டு வந்து கோட்டா வாட்ஸ் ஆக்டு, போர்ட் ஆஃப் ரெவன்யூ, பரத கண்டம் இது. பரத முனியாண்ட கண்டம் இது. ஆமாம், அது இங்கே தான் இல்லை. ரெமுதி ஆண்டத்தில் அங்கங்கே பிரிஞ்சு போச்சு, அதெல்லாம் பிரிஞ்சு விட்டான், அது வேறு விஷயம். ஆனால் என்ன சொல்ல வந்தேன் உங்களுக்கு, 16 வருஷம் அந்த கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ண, எவ்வளோ தான் கிருஷ்ணாவில் சேர்த்து வைக்க முடியும். ஆமாம், அப்போ துணி வேணும்ல, இல்லை நீங்கள் டிசைனாக ஒரு கடையில் பூந்தா போத்தீஸ்லையோ எதோ ஏதோ ஒரு அப்படியே வழியில் அப்படியே காட்டுறோம். அதே மாதிரி ஆஸ்பத்திரியில் அப்படியே கூட்டம் வழிஞ்சிக்கிட்டே இருக்குது, சினிமா தியேட்டர் விட்டா மாதிரி. என்னங்க, அதே நேரத்தில் எந்த நடிகர் பின்னாடியும் பின்பற்றி போயிடாதீங்க. உங்களுடைய ஓட்டு இறைவன் கொடுத்தது. இந்த மனிதன்ற ஒரு ஓட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது யாரு, இறைவன். அவன் வந்து இறைவன் வந்து அந்த மதமா இந்த மதமானு என்ன கேட்காதீங்க. அது நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. என்னங்க, அது நான் பேசக்கூடாது. ஆனால் உங்களுக்கு கொடுத்த இந்த ஓட்டை தப்பித்தவறி வேறொரு மனிதனுக்கு நீங்கள் போட்டு விட்டால் உங்களுடைய ஓட்டு ஓட்டையாகிவிடும். நான் ஓட்டு போடாவேனான்னு சொல்ல, நல்ல ஆற்றல் படிச்சுங்க. நீதிபதி நல்ல உத்தரவு கொடுத்துருக்காரு. இல்லைன்னா இந்த எலெக்ஷனை வந்து நிறைய பஞ்சாயத்து தலைவர் வந்து அவங்கவுங்க பிளாட்டை போட்டு இன்னும் நிறைய வித்துருப்பாங்க. என்னங்க, வரக்கூடாதுன்னு சொல்ல, நல்ல தொண்டு நிறுவனங்கள், நல்ல எண்ணம் படைத்தவர்கள், சிந்தனை படைத்தவர்கள். ஆமாம், அதாவது ஒரு 10 பேர் வந்து படித்த பிள்ளைங்கள ஒவ்வொரு கிராமத்துலேயும் அவங்கள அலாட் பண்ணியிருந்தாங்க. பஞ்சாயத்து தலைவர்ன்றதான் வச்சுக்கிட்டுலாம் இனிமேல்லாம் அவன் ஒரு கட்சியில் வருவான், அவன் தப்பித்தவரி நிறைய லஞ்சம் வாங்கியிருப்பான், 5000 ரூபாய் கொடுப்பான், ஒருத்தன் 10000 கொடுக்குறேன்னுவான். இவனெல்லாம் பஞ்சாயத்து தலைவர்னா அப்போ லஞ்சம் வாங்க என்ன பண்ணுவான், அதெல்லாம் போடக்கூடாது. பஞ்சாயத்து தலைவர்லாம் வந்து படித்தவர்கள் ஒரு 10 பேர் இருக்கணும், அவங்கள வந்து நியமனம் பண்ணோம். அந்த ஊர் மக்கள் வந்து அவங்கள தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்கு என்னென்ன செய்யணும், ஏது எது பண்ணணும், அந்த வில்லேஜுக்கு என்னென்ன நல்லது பண்ணணும்னு அப்படிப்பட்டவங்கள நம்ம வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் வந்து வச்சங்கன்னா போச்சு. அதே மாதிரி வந்து அடுத்த எலெக்ஷன் வரும், அதுக்கடுத்த எலெக்ஷன்லாம் கனவு காணாதீங்க, ரூட்டே வேறு சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு என் மனசுக்கு தெரியுது. ஊர் எங்கும் பறக்கும் ஒரே கொடி, என்ன சொல்கிறாரு, நான் சொல்லலை, MGR சொல்லிட்டு இருக்காரு, ஊரெங்கும் பறக்கும் ஒரே கொடி, அது பஞ்சம் இலை எனும் வந்த அன்னக்கொடி. அந்த கொடி தான் அந்த மேலே பறக்குது. ஒரு கமெண்ட் பாக்ஸ் இருக்குங்க, அதுல மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை வந்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.